குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். மலேசியாவில் இருக்கோம். ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ண மாதிரி வருகின்ற 16/7/2022 JBCT ஜோஹர் பாருல ஒரு நாள் பரம்பொருள் யோகம் நேரடி வகுப்பும், 24/7/2022 ஷாலா மலேசியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வகுப்பும் அனௌன்ஸ் பண்ணுறோம். இந்த பரம்பொருள் யோகத்தை பற்றி ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம பேசியிருக்கோம். ஸோ விருப்பப்படுவர்கள், மலேசியா சார்ந்து இருக்கக்கூடியவர்கள், சிங்கப்பூரில் இருக்கிறவங்க, சிங்கப்பூர் பார்டரில் நடக்கக்கூடிய ஜேபிசிட்டிலையும் வந்து தாராளமாக கலந்து கொள்ளலாம். ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் கொஞ்சம் சீக்கிரம் போயிட்டுருக்கனால உங்களுடைய பெயரை கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். இன்றைக்கி நம்ம எந்த டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மகாவிஷ்ணு எனக்கு புரியுதுங்க, நீங்கள் எல்லோரும் மேலே அன்பு காட்டுன்னு சொல்கிறீங்க, கருணையோடு இருன்னு சொல்கிறீங்க, எல்லாமே எங்களுக்கு புரியுது. ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா, எங்களுடைய அன்பை நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, எங்களை யாரும் வந்து மதிக்க மாட்டுறாங்க, ரொம்ப கேவலமாக பார்க்குறாங்க, நம்மளை ஏதோ விஷயம் தெரியாத மாதிரி பார்க்குறாங்கன்றக்காகவே, என் மரியாதையை காப்பாற்றிக்கிறதுக்காகவே நான் சில நேரத்தில் வந்து அவங்ககிட்ட கொஞ்சம் மோத்த காட்ட வேண்டியதாக இருக்குது, கொஞ்சம் உருன்னு இருக்கிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் வெறுப்பை காட்டுற மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறது? நான் அன்பை காட்ட தயார் நிலையில் இருந்தாலும் கூட அவங்க யாருமே ஏற்றுக்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி, நல்லா புரிஞ்சுக்கங்க. தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும்ங்கிறார். யார்? திருவள்ளுவர் சொல்கிறார். தெய்வத்தினாலேயே இது நடக்கலைனாலும், அதாவது தெய்வம்னா தெய்வத்தினால நடக்காதுன்னு எதுவுமே கிடையாது, தெய்வத்தின் சட்டத்திட்டத்தின்படி இறை சட்டத்தில் நீங்கள் செய்த கர்மவினைகளுக்கு ஏற்றவாறு நீங்கள் கஷ்டத்தை கவலையை அனுபவிச்சுட்டு இருக்கும்போது அதுதான் தெய்வத்தால் ஆகாது. ஏன்னா தெய்வம் போட்ட சட்டத்திட்டங்களை நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணாதனால இன்னைக்கு இந்த பிரச்சனையில் இருக்கீங்க. அப்போது முயற்சி, எந்த முயற்சி? கருணையோடு நீ எடுக்கக்கூடிய முயற்சி. எந்த முயற்சி? கருணையோடு நீ எந்த முயற்சி எடுத்தாலும் சரி, தன் மெய் வருத்த, அதனால் நீ அசிங்கப்பட்டாலும் அவமானப்பட்டாலும் உடல் வேதனைப்பட்டாலும் அது உங்களுக்கு கூலி தரும். எந்த கூலி? திருவள்ளுவர் கூலின்னு எழுதுறாருன்னா தினக்கூலியவா சொல்லுவார், எல்லா கூலியும் மீன் பண்ணுறாரு. எந்த கூலியை மீன் பண்ணுறாரு? ஆன்ம லாபத்தை சொல்கிறாரு, பொருளாதார லாபத்தை சொல்கிறாரு, அதுபோக இந்த உலகத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அனைத்து இன்பங்களையும் சொல்கிறாரு, அதை கடந்த நிலையில் பரவச பேரானந்த நிலையும் சொல்கிறார். ஸோ எல்லா மீனிங்கையும் ஒன்றாக சேர்த்தது தான் இந்த குரல். தெய்வ புலவர் எழுதியிருக்கார் இல்லையா, அந்த வகையில் பார்க்கும்போது நிச்சயமாக இந்த ஆன்மீக பாதையில் டிராவல் பண்ணும்போது எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு மனிதனுடைய மனம் அமைதி நிலைக்கு செல்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவனுடைய ஆன்ம பலம், ஆன்ம சக்தி என்பது அதிகரித்து கொண்டே செல்லும். இதைத்தான் விவேகானந்தர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் உங்களுடைய ஆன்மாவில் தான் எல்லையற்ற சக்தி அடங்கியுள்ளதுங்கிறார். வார்த்தையை கவனிக்கணும், நீங்கள் நம்பினாலும் சரி நம்மளனாலும் சரி உங்களுடைய ஆன்மாவில் தாங்க அவ்வளோ பெரிய ஆற்றல் இருக்குது, அவ்வளோ பெரிய சக்தி இருக்குன்ற. அந்த சக்தி சக்தின்றீங்களா, அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அதெல்லாம் நம்ம வந்து என்னன்னு சொல்கிறது, உணர்வு நிலையில் இருக்கிறது, இமேஜினேஷனுக்கு அப்பாற்பட்டு இருக்கிறது, நம்ம அறிவுக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய மாபெரும் பேரறிவில் இருக்கக்கூடிய பிரம்மஞான விஷயத்தெல்லாம் நம்ம வார்த்தையெல்லாம் சொல்ல முடியாது, அது உணர்ந்தவர்களுக்கு மட்டுமே தெரியும். உணர்ந்தவர்களும் முழுசாக உணர்ந்தாங்கன்னு கிடையாது, உணர்றதுக்கு இன்னும் நிறையா இருக்குது. ஏன்னா இறைவன் என்பவன் முதலும் இல்லாதவன், முடிவும் இல்லாதவன், ஆதியும் இல்லாதவன், அந்தமும் இல்லாதவன், அவனுக்கு எண்டுகாடே கிடையாது. அந்த வகையில் நீங்கள் பார்க்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய டாஸ்கே என்னன்னா, அன்பை கற்றுக்கிட்டு வா. அன்பு தான் இறைவன், அன்பே கடவுள், அன்பே சிவம். நீ ஏன் சொல்றாங்க, நீங்கள் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும், அன்பை கற்றுக்கொள்வதற்காகத்தான் நாம் இந்த பூமியில் அவதரித்துள்ளோம். லைட் பார்ட்டிகளாக இருந்த நம்ம இருளில் போய் சிக்கிக்கிட்டோம், ஆணவ மலத்தில் போய் சிக்கிக்கிட்டோம், இருள்ல இருந்து மறுபடியும் நம்ம ஒளிக்கு வரணும்னா ஒளி ஆகிய அந்த இறைவன் அல்லது அருட்பெருஞ்சோதி ஆகிய அந்த இறைவன் அல்லது பரம்பொருள் ஆகிய அந்த இறைவன் அல்லது மெய்ப்பொருள் ஆகிய அந்த இறைவன் என்பவன் அன்பின் வடிவாகத்தான் இருக்கிறான். நீங்க இறைவனை அறிவில் அடக்கவே முடியாது, அறிவில் அகப்பட்டானா அவன் இறைவனே கிடையாது. இறைவனை அடக்கணும், இறைவனை லாக் பண்ணணும்னா நீங்கள் அன்பில் மட்டும்தான் அடக்க முடியும். அதனாலதான் அன்பெனும் பிடியில் அகப்படும் மாமலையேங்கிறாங்க. அப்ப நீங்க இதுல என்ன புரிஞ்சுக்கணும், நம்ம எல்லாரும் இறைவன் தான், ஆனால் இறை தன்மை நமக்குள்ளே வெளிப்படணும்னா அது சாட்சாத் அன்பின் ரூபமாக இருக்கிறதுனால முதல்ல நம்ம மனதில் இருந்து நம்மளோட கால்குலேஷன் மைண்டை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிட்டு கருணை அப்படின்னு கூடிய அந்த விஷயத்தை அதிகப்படுத்தணும். இப்போ இதில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன, லெஃப்ட் சைடு பிரெயின் கால்குலேட்டிவ் மைண்டு, ரைட் சைட் பிரெயின்றது வந்து பார்த்தீங்கன்னா உணர்வு நிலை, ஆன்மா சம்மந்தப்பட்டது, பிரபஞ்ச ரகசியங்களை கிரகிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றது. அப்போ இந்த லெஃப்ட் சைடு பிரெயின் ஆக்டிவில் இருக்கிறவங்க எல்லாருமே உணர்வு நிலைக்கு வரும்போது அனாகத்தான் நல்லா வேலை செய்யும். அதற்காகத்தான் அன்புதான் இருப்பதிலேயே மிக 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 உயர்ந்த சொத்து, அன்புதான் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது, இந்த பூமியில் அன்பை கடந்து வேற எதுவுமே கிடையாதுன்னு சொல்வதற்குண்டான காரணம் அதான். மனித உடலை ஆன்மாவாகிய லைட் பார்ட்டிகளாகிய நீங்கள் எடுத்ததற்குண்டான காரணம்
இந்த பூமியில் பிறந்து அன்பை கற்றுக்கொண்டு அன்போடு அன்பாக இருக்கின்ற அந்த இறைவனிடம் சென்று சேருவதுதான், இதுதான் மோட்சம் முக்தின்னு சொல்றாங்க. அப்ப தவம் பக்தி இது எல்லாத்தையும் விட கடந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா அதுதான் கருணை நெறி. சித்தர் நெறியோட உயர்ந்த நெறி, உயர்ந்த நெறி வந்து கருணை நெறி. தவம் செய்தவர்களே கடைசியில் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பக்தியில் இருக்கிறவங்க இறைவன் மேல மட்டும்தான் பக்தியா இருப்பாங்க. ஆனா கருணை என்பது உயிர் நேயம். ஒவ்வொரு புல் பூண்டு செடி கொடி மரம் எறும்பு காக்கா பன்றி கழுதை சிங்கம் எல்லா உயிர்களும் ஒன்றுதான். மனிதனும் அந்த நிலையிலிருந்துதான் பரிணாம வளர்ச்சி அடைந்து வந்தான்னு சொல்லி உணர்ந்துட்டு நீங்க எல்லா உயிரையும் எல்லா பொருட்களையும் இறைவனாகவே பார்க்க வேண்டும். அப்பதான் மதிப்பீங்க. இப்போ கடவுள் வந்து உங்க கண்ணு முன்னாடி உட்கார்ந்துருக்கிறாருன்னா அவரை அசிங்கப்படுத்துவீங்களா, காயப்படுத்துவீங்களா, வேதனைப்படுத்துவீங்களா? கண்டிப்பா வாய்ப்பு இல்லை. ஏன்னா அது இறைவன் தெரியும். அப்போ நீங்க புரிஞ்சுக்குங்க, உடலை பார்த்து பார்த்து ஏமாந்து போகாதீர்கள். உடல் என்பது மாய தோற்றம். உடலை கடந்து இருக்கக்கூடிய மனம் என்பது மாயின் பிடியில சிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அறியாமையில் இருக்காங்க, தெரிஞ்சுக்காம இருக்கிறாங்க உண்மைனா என்னன்னு. அதனால அசிங்கப்படுத்துவாங்க, வேதனைப்படுத்துவாங்க. சில பேர் ஆணவ மலத்தோட கூட இருப்பாங்க. ஆனால் நீங்கள் முடிந்த அளவிற்கு அன்பைத்தான் காட்ட வேண்டும். ரொம்ப வேதனைப்படுத்துறாங்க, ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்க, ரொம்ப காயப்படுத்துறாங்க, அவங்கள மிகப்பெரிய பிரச்சனை வருதுன்னா அவங்கள அவாய்ட் பண்றதுல தவறு கிடையாது. இதை குடும்பத்தில் இருக்கீங்கன்னா வேற சின்னாரி, அதை விட்டுருங்க. அது வேற வழியில நீ அட்ஜஸ்ட் பண்ணி தான் போயாங்கன்னா அப்படி எல்லாம் டிவோர்ஸ்க்கு போகணும். அதுக்காக உங்களை டிவோர்ஸ் பண்ணுங்கன்னு நான் சொல்லலை, வேற ஆப்ஷன் இல்லை. அது நம்மளுடைய கர்ம அனுபவித்து தான் தீர்த்தாக வேண்டும். இறைவன் கிட்ட பிரார்த்தனை வைக்கும்போது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். வெளியில நீங்கள் பார்க்கும்போது ஒரு இடத்துல பேசும்போது ஒரு பிரச்சனை வருது அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பிரச்சனையை அவாய்ட் பண்றதுக்காக அந்த நேரத்தில் உங்க அறிவை காட்டாம அந்த இடத்துல மன நிம்மதி தான் முக்கியம் சொல்லிட்டு நீங்க முட்டாளாயிருங்க, தவறே கிடையாது. ஏன்னா சரண்டர் ஸ்டேஜ்ன்றது உலகத்திலேயே மிக உயர்ந்த குவாலிட்டி. அதை விட மிக சிறந்த விஷயம் உலகத்திலேயே எதுவும் கிடையாது. அப்போ நீங்க அன்பு காட்டும் போது கண்டிப்பாக உங்களுக்கு புழைக்க தெரியலம்மாங்க, உங்களை அசிங்கப்படுத்துவாங்க, உங்களை வேதனைப்படுத்துவாங்க, உங்களுக்கு எதுவுமே புரியல அப்படிம்பாங்க. ஆனா இதுக்கு உண்டான மார்க்கு உங்களுக்கு இங்க லேட்டரா போட போட இறைவன்கிட்ட உடனே உடனே மார்க் விழுகும். இந்த தன்மையில் நீங்கள் வாழும்போது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டே வாங்க, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி கொண்டே வருவதை நீங்கள் உணர்வீர்கள். தட்டுங்கள் திறக்கப்படும்ன்றாங்க, பத்தாம் வாசல சொல்கிறாங்க. மெயினாக சொல்கிறது என்ன, ஜீசஸ் என்ன சொல்கிறாரு, கர்த்தராகிய இயேசு என்ன சொல்கிறாரு, அன்பை நீ வளர்த்து கொள்ள வேண்டும், கருணையோடு இருக்கணும். தட்டுங்கள் திறக்கப்படும்னா கருணையோடு தட்டு அது திறக்கும். இதே வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாரு, கருணையாய் எங்கெங்கிருந்து எவரெவர் கேட்பினும் அங்கங்கிருந்து அருள் அற்பெரும் ஜோதிங்கிறார். அப்போ கேட்கறது மேட்டர் இல்ல, கருணையோட கேட்கணும். நம்ம மேல இருக்கிற கருணையோட இன்னொருத்தங்க மேல கருணை நீங்கள் அதிகமாக காட்ட வேண்டும். ஏன்னா எல்லாமே இறைவன் தான், எல்லாருமே இறைவன் தான், எல்லாமே இறைவன், எல்லாருமே இறைவன். அவன் இறைவன் என்னும் தன்மையை உணரவில்லை. நாம் உணர்ந்து விட்டதனால் நாம் அந்த பெருந்தன்மையோடு அவர்களை ட்ரீட் பண்ணணும். இதை தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. அன்பு காட்டும் போது அசிங்கப்படுவோம், அவமானப்படுவோம், வேதனைப்படுவோம், துன்பப்படுவோம், துயரப்படுவோம், துக்கப்படுவோம், எல்லாம் படுவோம். ஆனால் நமக்கு உண்டான மார்க் போயிட்டே இருக்கும். ஏங்க அப்போ நான் அன்பு காட்ட காட்ட அசிங்கப்பட்டுக்கிட்டே தான் இருப்பேனான்னு கேட்டால் அப்படி கிடையாது. ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரும்போது எல்லா கஷ்டங்களையும் எல்லா கவலைகளையும் இன்னொருத்தவங்களுக்காக நீ ஏற்றுக்கொள்ளும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த மனப்பக்குவம் அதிகமாக வரும், மனம் விசாலமாக செல்லும். அதாவது பாரதியார் என்ன சொல்வாருன்னா, விசால பார்வையால் விழுங்கு மக்களைங்கிறார். விசால பார்வைன்றது அறிவு பார்வை கிடையாது, கருணையோடு அந்த விவேகம் கலந்த பார்வை. அறிவு மட்டும் அழகல்ல, அறிவோடு சேர்ந்த அன்புதான் அழகு. வெறும் அறிவு என்பது உங்களை ஆட்படுத்தும், ஆனால் அன்பு என்ற ஒன்று மட்டுமே உங்களை விடுதலை செய்யும். அதனால நம்ம இந்த பூமிக்கு வந்ததுக்கு உண்டான மாபெரும் நோக்கம் கருணையை கற்றுக்கொள்வதற்காக மட்டுமே. கருணையோடு இருங்க, கருணையோடு இருங்க. எல்லாத்தையும் தூக்கி கொடுங்கன்னு நான் சொல்ல, உங்களுக்கு வேணுங்கிறத வச்சுட்டு யாருக்கு என்ன தேவையோ அதை கொடுங்க. அவங்களும் சந்தோஷமாக இருக்கட்டும், அவங்களும் ஹாப்பியாக இருக்கட்டும். அவங்களும் கஷ்டத்துக்கு எப்படி வந்து ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க. யாருக்கும் இன்றைக்கு அந்த தெளிவு கிடையாது, மெய் ஞானம் கிடையாது, ஆத்ம ஞானம் சுத்தமாக கிடையாது. அப்போ ஒரு சில விஷயம் இந்த தெளிவு கிடைச்ச நீங்கள் இந்த சேனல் ரெகுலராக பார்க்குறீங்க, கருணைனா என்னென்னு தெரிஞ்சிருக்கும், தவம்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கும், வாழ்க்கைனா என்னென்னு தெரிஞ்சிருக்கும். இந்த கட்டம் தெரிந்ததுக்கு அப்புறம் உங்களை நீங்கள் தாழ்த்தி கொள்ளுங்கள், உலக மக்களால் உயர்த்தப்படுவீர்கள். எப்போ நீங்க உங்களை நீங்களே தாழ்த்திக்கிறீங்களோ நீங்க உங்களை உயர்த்தணுன்ற அவசியமே கிடையாது. சந்தர்ப்ப சூழ்நிலை சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபேவரா வந்து அதுவே உங்களை மேல தூக்கி விட்டுரும். அதனால ஆன்மீகம் என்பது ஆரம்ப கட்டத்தில் அசிங்கப்படத்தான் வேண்டும், அவமானப்படத்தான் வேண்டும். அப்போதுதான் மாய தோற்றம் உங்களுக்குள் இருப்பது உடைந்து ஒரு காலகட்டத்துக்கு மேல அது பூதாகரமான இறை சக்தியாக வெளிப்படும். அன்னைக்கு உங்களெல்லாம் யார் நினைச்சாலும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, இறைவன் டைரக்டாவே உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு இருப்பார். அதை நீ உணரலாம், ஒவ்வொரு நொடியும் உங்க கூட அவர் பயணிக்கிறத உணரலாம். கடலுக்குள்ள போனீங்கனாலும் இறைவன் கூட வர்றத உணரலாம், கப்பல்ல இருந்தீங்கனாலும் இறைவன் கூட வர்றத உணரலாம், ஸ்பேஸ்ல போனீங்கனாலும் இறைவன் உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு வர்றத உணரலாம். உங்க அம்மா அப்பா தம்பி தங்கச்சி குழந்தை குட்டி யாரும் உங்க சப்போர்ட்டுக்கு வர மாட்டாங்க, இறைவன் மட்டுமே உங்களுடன்
துணைக்கு வருவான். ஆனா அவன் துணைக்கு வரணும்னா முதல்ல கருணையை கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா இனம் இனத்தோடு தான் சேரும்ன்ற மாதிரி நீங்க அவரோட இனம் யாரு லைட் பார்ட்டிகளோட இனம் அது எப்படி இருக்கு, அன்பின் ஸ்வரூபமா இருக்கு. அந்த அன்பின் ஸ்வரூபத்தை நீங்கள் உணர வேண்டும் என்றால் அன்பாகவே மாற வேண்டும். இது ரொம்ப 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 கஷ்டம்னு நினைக்காம ஈஸியா நினைக்கலாம், இதை கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்துக்கலான்ற தன்மையில தயவு செய்து எல்லா உயிர்களையும் இறைவனாக பார்க்க ஆரம்பியுங்கள். எப்போது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எல்லா உயிர்களையும் இறைவனாகவே பார்க்க ஆரம்பித்து விடுகிறீர்களோ இறைவனின் பரிபூர்ண அருளாசிகள் கிடைத்துவிடும். அதனால கஷ்டம் கவலைலாம் வரத்தான் செய்ய அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த ஷார்ட் டைம் பிளஷருக்கு ஆசைப்பட்டீங்கன்னா லாங் டைம் பிளஷர்ன்றது இறைவனுடைய அனுகிரகம் கிடைக்காது. அப்ப இப்ப அவமானப்பட்டாலும் சரி அசிங்கப்பட்டாலும் சரி பக்குவத்தை நான் கத்துக்கிட்டு இருக்கேன், அனுபவங்களை கத்துக்கிட்டு இருக்கேன்ற தன்மைக்கு வரும்போது இறைவனின் பரிபூர்ண அருளாசிகள் கிடைக்கும். அதுக்கப்புறம் அவர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பொக்கிஷங்களை வார்த்தைகளால வர்ணிக்கவே முடியாது, மிக உயர்ந்த நிலையில் இருக்கும். ஸோ அதனால நீங்க பிராக்டிஸ் பண்ண வேண்டியது கருணை தான். கருணை வந்துருச்சுன்னா பொருட்கள் வந்துடும், பொருளாதாரம் வந்துடும், அருள் வந்துடும், எல்லாம் வந்துடும். அப்ப நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது கருணை 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 கருணை. இதைத்தான் எவ்வளவு தெளிவாக இருக்கிறார் பாருங்க வள்ளல் பெருமான். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதியா, அருட்பெரும் ஜோதினா என்ன, அருளானது பெரிய லெவல்ல எப்படி இருக்கான், ஜோதியின் வடிவத்துல இருக்கான். தீயாக இருக்கிறது, நெருப்பாக இருக்கிறது, லைட்டாக இருக்கிறதுங்கிறார். எது அருட்பெரும் ஜோதிங்கிறாரு, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அப்படின்னா என்ன, தனி ஒரு மனிதனாக நீ உன்னையே வருத்தி கொண்டு இன்னொருத்த நல்லா இருக்கணும்னு எடுக்கக்கூடிய அந்த தனி பெரும் கருணையானது அருட்பெரும் ஜோதியாக மாறிவிடும். கடைசியில் அந்த அருட்பெரும் ஜோதியின் அந்த அற்புதமான காட்சியை உங்களது புருவ மத்திக்குள் நிச்சயமாக நீங்கள் காண்பீர்கள். நன்றி, வணக்கம்.